இந்த விடையில நம்ம சிக்கனை தேடி கண்டுபிடிச்சி சிக்கன் மேலே தூக்கி போட போகிறோம் எதை அப்படின்னா எதை தான் மாணமோமோ அதை தான் நம்ம தூக்கி போட்டோம் இப்போ டைமண்ட் வேணும் அப்படின்னா டைமண்ட் சிக்கனை மாற்றலாம் டைமண்ட் தூக்கி போட்டோம் அப்படின்ற மாதிரி இது தூக்கி போனுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிங்க சரினு சொல்லிட்டு லூட்டில் எல்லாத்தையும் செஸ்லேருந்து பொருக்கிட்டு இங்கேருந்து கொடுக்கணும்னு போகணும்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மட்டும் தான் இருந்தான் சரி ஆடு நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு இப்போ கோழி தான் தேவை அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோழி தேடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அயன் அதெல்லாம் தேவை அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தால் பிடித்தவொன்னே கோழி தான் மாட்டினா மோனடே இப்ப தப்பு வரண்டா திரும்ப வரேன் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் வர திரும்ப ஓடி வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல கேவ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேங்க இஸ் கேவ் தேடா நம்ம எதை தேடுறோமோ அது கிடைக்காதுன்ற மாதிரி இவனுங்க பாருங்களேன் இப்ப நல்லா கிடைப்பாய இங்க ஃபுல்லா சிக்கனாக தான் சுத்திட்டு இருக்கீங்கடே கோழிங்களா உங்களை எவன்டா கேட்டா நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரப்ப கண்ணே மாட்ட மாட்டானுங்க அப்புறம் அப்படி இப்படின்னு தேடி வந்து பாத்தீங்கன்னா குடு குடு ஓடி வந்துட்டு இருந்தா அப்புறம் இப்படியே ஒரு வழியா நம்மளுக்கு வந்து பார்த்தீனா கிடைச்சிது இங்கிருந்து வெளியே பாக்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா அயன் இருக்க மாதிரி இருந்துச்சு சரி உள்ள போய் மைண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது லைட்டை போடல அப்படின்ற மாதிரி இருட்டா இருந்துச்சா அதனால ஷேட் ஆஃப் பண்ணலாம் சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணுறதுக்கு போனேன் லைட்டை போடல லைட் ஆன் பண்ணா அனப்பா பாவி நீ இது உள்ளதா இருந்தியாடா இங்க பாருங்க சாம்பி இருக்கிறதே தெரியல கடைசியில பார்த்தா உள்ள இருந்துட்டு இருக்கா அப்புறம் இவங்க முடிச்சுட்டு இங்க அயன் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருந்துச்சு சரி மைண்ட் பண்ணிருந்தா இன்னொரு பாய் ஐயோ அடிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் யூனிஸ் ஆவடிச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர் சர் சர்ன்னு போயிட்டு வந்தோம்னா அயன் மைண்ட் பண்ணிட்டே இருக்க கிடச்சிருந்துச்சு அப்புறம் காப்புரம் கிடச்சிது காப்பருக்கும் ஒரு வேலை ஒர்க் ஆகும் சரி எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பரம் மைன் பண்ணிட்டு போனால் அது உள்ளே சேர்ந்து அயன் வந்துச்சு அப்படி அதை எல்லாத்தையும் மைன் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே வந்தக்கப்புறம் ஃபர்னஸ் செஞ்சு அதுக்கப்புறம் அதில் அப்படியே எல்லாத்தையும் வச்சு இது உருக்கிற டைம் வரைக்கும் நம்ம யா சும்மா இருக்கணும் பக்கத்தில் கோழி எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரதுக்காக இங்கே வந்து பார்த்தா வில வில இல்லை என்ன ஃபுல்லாக வில கலர்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தா குதிரை ஆடு கோழி எல்லாமே வில விலையாக இருந்துச்சு அப்படியே அங்கேருந்து வந்து ஆடை மட்டும் ஃபஸ்ட்டு சாவடிப்போம்னு சொல்லிட்டு ஆடை ஃபஸ்ட்டு சாவடிச்சிக்கிட்டு எதுக்காக அவனை சாவடிக்கிறேன் அப்படின்னா டக்குனு இருட்டிச்சுன்னா பெட் இருக்காது இல்லையா அதனால் அப்படியே அவனை கதம் பண்ணிட்டு இங்கிருந்து கொடுக்கணும் ஓடி போயிட்டு ஒரு மூணு மட்டும் அயன் வந்தோம்னா இங்கே கிடைச்சது அப்படியே அதை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து சிக்கனை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமேட்டு கோழி வந்து பார்த்தா அந்த இடத்துல இருந்தாங்க சரி இவங்க கிட்ட போய் தூக்கி போடுவோம் மாறுவான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன் என்னங்க இவன் மாற மாட்டான் டே மாறுடா அடே மாறுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போடுறான் என்னங்க இவன் டேய் மாறவே மாற மாட்டேடா இவன் தான் மாறமாட்டீங்க சரி இவன் பக்கத்துல ஒருத்தது நல்லா நீ ஆச்சு மாறான்னு சொல்லிட்டு இவங்கிட்டிக்கு போறான் இவனும் மாறமாட்டீங்க அப்புறமேட்டு சரி பிளாக வச்சு ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு பிளாகா மாத்திக்கிட்டு அயன் பிளாக்கத்துல இருந்து போட்டான் போட்டோ ஒன்னு டக்குனு போத்தா அயன் சிக்கன் கிடைச்சிருச்சு ஆஹா இது வேற லெவல் இருந்துச்சு அயன் சிக்கன் கிடைச்சதா இவன் என்னதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்துட்டு இருந்தேன் சரி உன் ஒருத்தில அழைச்ச வச்சிருவான் எங்காச்சும் ஓடுற போறான்னு சொல்லிட்டு

கிடைக்கிறதுக்குள்ள படாத போட போட வேண்டியதா இருக்கே அப்புறம் சரி இப்போ மாட்டி ஆடா போனாடி திரும்பி தப்பிச்சிரியா வா உன் வழிக்கே வந்தா இப்போ உள்ளத வந்து நான் உனவ மாட்டிக்கினியா அப்படியே உள்ளே கடை அப்படினு சொல்லிட்டு உள்ள போட்டு அப்படியே இருட்ட வர செஞ்சுதா பெட்ட போட்டு தூங்கிட்டு திரும்பி வந்து திரும்பி பாத்துட்டு இருந்தா தூங்கி எந்திரச்ச அந்த கேப் குள்ள பத்த ஆயினா அடேங்க அப்பா அடேங்க அப்பா தூங்கி எந்திரச்ச கேப் குள்ள இவ்வளவு ஆயினான்ற மாதிரி வந்தா கிடைச்சது அப்புறம் திரும்பி இன்னொரு அயன் பிளாக் செஞ்சு அப்புறம் இன்னொருத்த வந்தா அவனே புடிச்சு உள்ள போடுன்னு சொல்லிட்டு இவனையும் அயன் சிக்கனா மாத்திட்டு நமக்கு தேவை நல்லா பொருளியோ அதெல்லாம் செஞ்சிட்ட பக்கெட் அது இது நல்லா செஞ்சிட்டு நெக்ஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சது இதுக்கு அப்புறமேட்டு உயிரோட இருந்து என்ன பிரச்சனும் சரி நம்ம வேற இடத்துக்கு போக போகிறோம் இல்லையா அதனால உங்களுக்கு சாவடிச்சு அடிச்சு போப்போம்னு சொல்லிட்டு சாவு அடிச்ச உடனே அந்த அயன் பிளாக்கே கூட சேர்ந்து கொடுத்துட்டீங்க இது இன்னும் சூப்பர் ஏன்னா நான் அது போயிடும் நினைச்சேன் ஏன்னா ஒன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறமேட்டு அது யூஸ் வந்துற மாதிரி நினச்சா கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு ரிட்டர்னும் அதையும் கொடுத்துட்டீங்க இது ஒரு நல்ல விஷயம் அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் அப்படியே மேலேருந்து அப்படியே வேறு எது கிளம்புறதுக்காக டைமண்ட் கோல்டு பயன்படுத்துறதுக்காக இங்கேயிருந்து கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம ஒரு கேவ கண்டுபிடிச்சு வந்தேன் கைஸ் வந்து டைமண்ட் கோல்டு தெரியலனு சொல்லிட்டு வந்தேன் வந்து மைண்ட் பண்ணா கீழே பார்த்தோனே எடுத்தோனே வந்து நிக்கிறான் சரி இவனை சாமிச்சிட்டு கீழே போனா இந்த போய் போல வர ஐயோ ஓடு 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 இவன் எங்க இருந்து வந்தா அப்புறம் இவன் அடிச்சா டமால் ஒன்னா வெடிச்சான் கைஸ் அப்புறம் இவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பயம் வந்து ஷீல்ட் லாபமே வருது அப்புறம் ஷீல்ட் செஞ்சி அந்த பயா இருக்கணும்டா ஷீல்ட் செஞ்சாச்சு இதுக்கு அப்புறம் போன்னு சொல்லிட்டு வந்தா இங்க ஸ்கெலட்டனே அப்புறம் இவங்க கதைய முடிச்சா ஜாம்பி வந்துட்டு இருந்தான் இப்போ ஒன்னு நடக்கும் பாருங்க கொஞ்ச நேரத்துல சரியான சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படினா சாப்பிட்டுட்டு இது கீழே போலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் டக்குனு பார்த்தா சாமி வந்தான் சரின்னு உள்ள குதிச்சிட்டேன் பார்த்தா அவனோட கூட சேர்ந்து குதிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் தான் வந்தான்னு பார்த்தா கடைசியில் போட்டு

அப்புறம் இன்னொரு பைபிள் மட்டும் நீ மட்டும் எதுக்கடா உயிரோட இருக்க பெட்ரோல் ஊற்றி கொளுத்துக்கடா இவனை அப்படின்ற பேர் லாவால ஊற்றி கொளுத்தி விட்ட பெட்ரோல் ஊற்றி கொளுத்துக்கடா அப்படின்னா சாம்பியோட கதையெல்லாம் முடிஞ்சது அடுத்து நம்ம கதை முடியாமல் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டன் ஃப்ரெஷ் மட்டும் தான் இருக்கு வேற சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை இதை வேற சாப்பிட வேண்டியதாயிடுச்சு

நார்மலாக சாப்பிட நம்மளுக்கு லைஃப் கம்மியாயிரும் அதுக்காக சரி குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்னஸில் போட்டு ஆட்டு கொட்டையா முட்டைக்குள்ளே போட்டு அப்படின்ற மாதிரி ஃபர்னஸ் தூக்கி போட்டாச்சு சமைக்கிறதுக்காக ஆட்டு கொட்டையா முட்டைக்குள் கொட்டையா இந்த மட்டன் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது அதுக்காக ஒரு வில்லேஜ் தேடி போயிட்டு இருந்தால் போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருட்டுறதுக்குள்ள ஒரு வில்லேஜ் அப்படியே கண்டுபிடிச்சுன்னு பார்த்தா அப்புறம் அப்படியே ஒரு வில்லேஜ் நம்மளுக்கு மாட்டிக்கிச்சு அப்போ வில்லேஜ் மாட்டிச்சே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட்றான் தேட்றான் தேடுறான் சைடில் இந்த வில்லேஜில் வேறு ஹேபல் வேறு கிடைக்காது ஒரு சில வில்லேஜ் இந்த வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வில்லேஜ்லாம் இருக்கு இல்லையா அந்த வில்லேஜில் டப்பன் கிடச்சிடும் இதில் பார்த்தா செஸ்ல மட்டும் தான் பிரெட் போட்டுட்டோம் அப்படின்ற மட்டும் இருக்கும் ஒரு சில ரேர் வில்லேஜில் மட்டும் இதுல ஹேபல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நானும் சுத்தி தேசிய பார்த்தா ஒன்னா அப்புறம் வெளியே வந்து பார்த்தா உள்ள நீனடா பண்ற வெளியே வெளியேடா அப்புறம் உடச்சு விட்டேன் எடுத்தேன்

இவன் பார்த்தா இவன் ஸ்டிக்கே நம்மளுக்கு வந்து பாத்தினா எம்ரல் கொடுக்க ஆரம்பிச்சா இது நல்லா இருக்கேன் அப்புறமேட்டு ஸ்டிக்கை எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளாக் செய்யறதுக்காக வந்து பாத்தினா நம்ம அப்படியே ஒரு ஒன்பது இது மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே எம்ரல் பிளாக் செஞ்சு அப்புறம் எம்ரல் பிளாக் எடுத்துகிட்டு போய் சிக்கன் மலை போடலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் போட்டேன் போட்ட உனே வந்து போத்தா எமரல் சிக்கனா மாறிச்சு இதுக்கு தான் பச்சை ஆடுற மாதிரி ஒரு நடக்கும் கைது அது என்ன அப்படின்னா பச்சை முட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா போட மாருங்க அந்த கோழி அப்புறம் இவனை உள்ள அடைச்சு விட்டேன் குணர் கழிச்சு பார்த்தா பச்சை கலர்ல முட்டை அதாவது இது பார்த்தீங்கன்னா எம்ரல் சிக்கன் எமரல் கழிச்சுது கொஞ்ச கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வந்து கீழே எம்ரல் வரும் அதனால வெயிட் பண்றது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு எம்ரல் கிடைச்சது அப்புறம் இவனையும் சாப்பிடுச்சு நம்ம வேற இடத்துக்கு போறோம் அப்படின்ட்டு சாப்பிடுச்சு அப்படியே நெக்ஸ்ட் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்த தேடி தான் எதுக்காக நம்ம கிட்ட ஃபுட் இல்லை சோர் இல்ல இல்லையா அதனால போயிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு கேவ் இருந்துச்சு போயிட்டு மைன் ஆச்சு பண்ணிட்டு வருவோம் நம்ம இன்னும் பண்ணல டைமண்ட் மைன் பண்ணல அதுக்காக வந்துட்டு இங்க நடுவுல வரல சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் சாப்பிடுச்சுட்டு நெக்ஸ்ட் போயிட்டே இருந்தேன் இங்க வந்து பார்த்தா முட்டச்சந்தா இருந்துச்சு சரி கீழே மைன் பண்ணி நம்மளே தேடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர் 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 மைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த பிக்காக்ஸ் வந்து டேமேஜ் கிட்ட ரொம்ப டேமேஜ் அளவு ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் போட்டு தடுத்து தட்டி தட்டி அப்புறம் வந்துட்டு வந்து நடுவில் இது காப்பர்லாம் கிடைச்சிட்டே இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு வழியா நம்மளுக்கு கோல்டு கிடைச்சது ஆடாடா கோல்டே கிடைச்சிருச்சு சரி மைண்ட் பண்ற மைண்ட் பண்ணுறேன் மைண்ட் பண்ண போனால் கோல்டு கிடைச்சிட்டே இருந்துச்சு மொத்தம் எத்தனை கிடைச்சது அப்படின்னா இங்கே மட்டுமே நம்மளுக்கு மொத்தம் ஏழு கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு கிடச்சிருக்க கூடாதா சரி இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு கண்டுபிடிச்சி வந்தால் இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து எத்தனை கிடச்சிதுன்னு எனக்கே நாப்புக்குள்ளே மூணு கிடைச்சது ஆமா மூணு கிடைச்சது மொத்தம் பத்தாயிடுச்சு சரி நம்ம ஃபர்னேசில் போடுவோம்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டுருந்தோம் கடைசில பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இதையே எடுத்து கூடணும் இதையே மைண்ட் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இதே மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப்படி வேணால் ஃபர்னேசில் போட்டு இது ஒரு கிட்ட டைமில் நம்ம இங்கே வெயிட் பண்ண தேவை அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு பிக்காக் செஞ்சு டைமண்ட் தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதாவது திரும்பி வந்து பார்த்தோன்னா அச்சமேல ஓடுன்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அப்புறமா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டக் டக் டக்னு வந்து போகிற அப்படியே மைண்ட் பண்ண ஆரம்பிச்சு தான் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டுக்காக மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி அப்புறம் போயிட்டு இருந்தா அப்புறம் ஒரு வழியாக டைமண்டு நம்மளுக்கு கிடச்சிது ஆனால் ஆனால் டைமண்டு கிடச்சிது இதில் எத்தனை கிடைக்கும் போது இதில் ஒரு பத்து கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா வாய்ப்பில் ராஜான்ற மாரி மூணே மூணு தான் கிடச்சிது மூணு தானே இன்னும் வேற நம்மளுக்கு வேணுமே அப்புறம் அப்படி இப்படி கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டை ஃபுல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா மொத்தம் இப்போ நம்ம கிட்ட எத்தனை இருக்கு அப்படின்னா டைமண்டில் ஒரு பத்து கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று இருந்துச்சு கேஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு போதும் ஏன்னா பிளாக் சைட் அளவுக்கு இருந்தாலே போதும் இல்லையா அதனால அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நம்ம இப்போ டைமண்டை வச்சிருக்கோம் கோல்டு வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டெஸ்ட்டை போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அயன் பிளாக் இருந்துச்சு இவன் மேலே சும்மா தூக்கி போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோழி இருந்துச்சு இவன்கிட்ட சும்மா தூக்கி போட்டுவான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் ஆகல அதனால பிளாக் செஞ்சு போகணும்னு சொல்லிட்டு கோல்ட தூக்கி போட்டோன்னே அடுத்தான் நான் கட்டத்தை தூக்கி போடும் போதை தப்பிச்சு விடுவா அப்புறம் திரும்பி போட்டு இவனை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சிக்கனா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன் இவங்களுக்கு வேறு கண்ணு வேறு ஒரு மாதிரி ஆயிடுதிகேஷனா தூக்கி போடவுடனே அந்த கண்ணே தெரிய மாட்டேங்குது கண்ணு உண்மையிலே உங்களுக்கு தெரியுதா இல்லை கண்ணே மறைஞ்சு போயிடுதான்னு தெரியல அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்டு சிக்கன் டைமண்ட் முட்டையை போட போதே எப்படி அப்படின்றத கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் இவனை பிடிச்சிட்டு தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி சரி முட்டை போடுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன் டைமண்ட் முட்டையை வந்துன்னா போட்டுச்சு அப்புறம் இவனையும் கூட்டு போயிட்டு நான் உள்ளே அடைச்சி விட்டேன் அடைச்சி விட்டதுக்கு அப்புறம் அடா எங்கடா போறீங்க டே எங்கடா போறீங்க அட இவ இவனுங்க வேற எங்க கிளம்புறானுங்களே டே உள்ள போங்கடா போறீங்க ஒரு வழியா அப்படி இப்படின்னு புடிச்சு வந்து பார்த்தா இவங்களை உள்ள போட்டு வெளியே அப்படியே எஸ்கே பாய் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போய் பார்த்தோம் குணர் கழிச்சு வந்து பார்த்தா கீழே ஃபுல்லா டைமண்ட் கோல்டு அப்படி இப்படின்னு கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் பொறிக்கிட்டு திரும்பி மேலே வரும்னு சொல்லிட்டு வரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த பயப்பட்டு எங்கடா வர போனோம் ஐயோ தப்பிச்சிட்டாங்க இந்த சிக்கன் பய மட்டும் தப்பிச்சு வெளியே வந்து பத்தியா போன லாக்கப் போல போலாம் போனா அங்கிட்டு இந்த இடத்துல தாங்க தேவையில்லாத ஒரு இன்னைக்கு அது எனக்கு தெரியுது ஆனா அது நான் ஏதோ ஒண்ணு பண்ணணுன்ற மாதிரி பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா டைமண்ட் பிளாக் செஞ்சு வந்து அயன் நம்மளுக்கு இது வரைக்கும் போதும் கிடைச்ச வரைக்கும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு அயன் யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு அயன் சிக்கனை அடிச்சு அவன் மேல தூக்கி ஐயோ என்ன அவனை அடிச்சா செத்துருவான்ற ஒரு இது இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் மறந்து போய் பண்றதுக்காக பண்றேன் டேய் அவன் செத்துட்டான்ற மாதிரி அவன் செத்துறாங்க அவன் செத்துட்டான்டா அப்புறம் போய் இன்னொரு என்ன சிக்கனை புடிச்சிட்டாங்க गाइस புடிச்சிட்டு வந்து இவனை டைமண்ட் சிக்கனா மாத்திட்டு அதை தூக்கி போட்டா கரெக்ட்டா இவனும் எஸ்ஐ அட எஸ்ஐ ஓட்டறா சரி நீ போனானடா இவன் இருக்கான்டா எனக்கு அப்படி சொல்லிட்டு இவன் மேல தூக்கி போட்டா இவனும் மாட்டான் மாறனதுக்கு அப்புறம் இவனை புடிச்சு உள்ள போறான் பார்த்தா அந்த பைய புளிய கூடிய வந்துருச்சு அப்புறம் என்ன சரி வாங்க உன்னையும் புடிச்சு போறன்னு சொல்லிட்டு இன்னொரு டைமண்ட் بلاக் புடிச்சு அவன் மேல போட்டு இவனையும் டைமண்ட் சிக்கனா மாத்திட்டேன் இப்போ நமக்கு டைமண்ட் மூட்டை வர எனக்கு புடிச்சு புடிச்சு கொடுத்துறேன் தான் गाइस அப்புறம் கொன்னார கழிச்சி வந்து பார்த்தா போய் சொல்லிட்டு எடுத்தா மொத்தம் 32 டைமண்ட் வந்தா கிடைச்சது அப்புறம் அதை வச்சு நமக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து பார்த்தா டைமண்ட்ல என்னலாம் செஞ்சுட்டப்புரையா காப்புரம் அப்படியே உருக்கிட்டு உருக்கிட்டு பக்கத்தில் பார்க்கிற மாம்பிள்ள நீ எங்க இங்க இங்க வா 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 அப்படின்னு போய் பார்த்தா ஒன்னுத்துக்கும் பிரோஜனம்ன்ற மாதிரி இவனை விட கூடாது இன்னைக்கு ஒண்ணுமே பிரோஜனம் இல்லாம கொடுத்துருக்கியாடா இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு வேண்டியதா விட கூடாது ஒரு பாயசத்தை போட்டு சாவு போறா இந்த செத்து போடணும்னு சொல்லிட்டு இவனுக்கு மூணு பேர் கதையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம காப்பர் வச்சோம் இல்லையா அந்த காப்பர் அப்படியே எடுத்து நம்ம காப்பர் பிளாக் செஞ்சுட்டு மறுபடியும் வில்லேஜ் தான் போயிட்டு இருந்தா முன்னாடி தான் வில்லேஜ் தேடி போயிட்டு இருந்தா திரும்பி ஆண்டா போயிட்டு இருக்க அப்படின்னா அப்ப நம்ம வில்லேஜுக்கு பதிலாக கேவ் உள்ள போட்டோம் இல்லையா அதனால திரும்பி வில்லேஜ் தேடி போயிட்டு இருந்தா நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் இருந்துச்சு சிக்கனை மாத்தின மாத்தினதுக்கு ஆனா இவனால நம்ம யூஸ் ஆ அப்படிங்கறீனா இது வேலைக்காவது நமக்கு தேவையில்லை அசிங்கப்படுத்தி விட்டா நீ என்ன இது ஒரு கோ இன்சிடென்ட் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா வில்லேஜ் தேடி போயிட்டு இருந்தேன்னு சொன்னா இல்லையா வில்லேஜ் தேடி வந்துட்டு இருக்கப்ப இங்கே ஒரு மாடு தான் மாடு ப்ரோ எந்த பக்கம் ப்ரோ வில்லேஜுக்கு வழி போனோம் அந்த பக்கமா சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா வந்துட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அப்படியே எப்படின்ற மாதிரி வில்லேஜ் அவன் யதார்த்தமா இந்த பக்கம் பார்க்க நான் பதார்த்தமா இந்த பக்கம் வர டக்குன்னு பார்த்தா உண்மையிலே வில்லேஜ் இவ்வளோ நேரம் ஹேபல் கிடைக்கல ஹேபல் கிடைக்கலன்னு சுத்திட்டு இருந்தா இங்கே வந்து பார்த்தா இந்த வில்லேஜ்ல ஊரா போட்ட ஹேபல் இருந்துச்சு மொத்தமே இங்கதான் தான் இருந்துச்சு அப்படியே சர்சஸ் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கே மூணு வில்லேஜர் பேசிட்டு இருக்கீங்க கிட்ட வந்து கொடுத்தா ஸ்மைட் அன்பிரேக்கிங் நாக்பேக் கொடுத்தா தெய்வமே 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 வில்லேஜ்ல நம்மளுக்கு வேலை முடிஞ்சது நமக்கு தேவையான வந்து ஹேபல் எல்லாமே கிடைச்சிச்சு நெக்ஸ்ட்டாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா லாவாவை தேடி தான் வந்துன்னா போயிட்டு இருந்தா லாவை தேடி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லாவாவுக்கு பதிலாக நமக்கு வேறு ஒன்று கிடைச்சதுக்கே அது என்ன அப்படின்னா அது தூரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி இதை மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா ஸ்ட்ரிங் எடுத்துக்காக வந்து பார்த்தா நம்மளுக்கு பவு தேவை இல்லையா அதனால அப்படியே ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுறதுக்காக இங்கே அப்படியே வந்து சிலந்தி வளைஞ்சு அப்படியே எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அதோ தூரத்தில் தெரியுது பாருங்க ஒரு மாதிரி மினி மினுக்குன்னு இருக்கு இல்லையா ரூன் போட்டில் வந்து எல்லாம் முன்னாடியே கண்ணில் மாட்டேங்குது நான் உள்ள போய் கோல்டெல்லாம் மைண்ட் பண்ணி சரி முடிய வேற வழி இல்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்குது சரி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு சர்சஸ் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெதர் போர்ட்ல ஓபன் பண்ணியாச்சு கைஸ் ஓபன் பண்ணி நெதர் போர்ட்ல உள்ளே என்ட்ரை நெதர்க்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் முத என்ன பண்ணுவோம் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு போர்ட்ரஸ் இல்ல வந்து பார்த்தா என்டர்மென்ட் பள்ளி அந்த பயம் ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சா போகுன்னு சொல்லிட்டு சர்சஸ் சர்னு ஓடிட்டு இருந்தேன் ஓடற 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 அச்சமல்ல அச்சமல்லன்னு ஓடிட்டு இருக்கேன் கிடைக்கும் பார்த்தா இந்த காஸ்ட் பைபிள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அப்புறமேட்டு பவுல்லாம் வீராப்பா செஞ்சுட்டேன் செஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு இன்வெர்ட்ரு ஓப்பன் பண்ணி பாக்குறேன் வெறும் மூணே மூணு ஆறு இன்னைக்கு தப்பிச்சுட்டேன் நீ இன்னொரு நாள் உனக்கு இருக்குடா போனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு திரும்பி அச்சமல் அச்சமலன் ஓடுன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி வந்துட்டு இருந்தேன் அவன அடிக்க முடியல கைஸ் நம்ம கிட்ட பவு வேற அதோ ஆற வேற இல்லையா அதனால அப்புறம் அந்த மூணு தெரிஞ்சது கைஸ் போன்ற சொன்னா இருந்துச்சு சரி போன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆல்ரெடி இங்க காண்டா வரானுங்க ஐயோ இந்த பக்கம் வேற இருக்கா அப்புறம் குடு குடுனு ஓடி போயிட்டு திரும்பி அப்படியே ஒழிஞ்சுக்கிட்டேன் இவனுங்க வேற இங்க இருக்கானுங்க சரி இந்த பக்கம் பார்த்தாவில் இப்படி போடலாம்னு அடிப்பாங்க அதனால மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி அப்படியே குறுக்கு தரமா வந்தலாம் அதாவது திருட்டு தரமா வந்தலாம்னு சொல்லிட்டு திருட்டு உள்ள வந்து எட்டி பாக்குறான் இங்கே வந்தானுங்க பாருங்க ஒரு கூட்டமே எங்கே ஒருத்தர் வந்தீங்கன்ற மாதிரி நல்லா பாருங்க ஒருத்தரை சாப்பிடுச்சுன்னா ரெண்டாவது மூணாவது நாலாவது என்னடா எத்தனை பேர் அஞ்சாவது என்னடா வந்துட்டே இருக்கிறீங்க லைனா சரி அஞ்சாவது ஆறாவதா ஆட்டோம் பாவிங்களா ஆறு பேரும் இவ்வளவு பேர் இருக்கீங்க இங்க அப்புறம் வந்து பார்த்தா இங்க பிளேஸ் நிறைய பேர் இருந்தாங்க இவங்க எல்லாம் கதை மாட்டதுக்காக இருந்தேன் ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா ஒட்டாம்பருங்க ஒரு ஃபயர் பத்துக்கிட்டு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு இங்க குடுக்குன்னு ஓடி வந்து அப்புறம் அங்க தூரத்துல வந்துன்னா நம்மளுக்கு பிளேஸ் இருந்துச்சு அப்படியே அதை போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வீதி பக்கத்துல இருந்த பிளேஸ் கதையெல்லாம் வேணா முடிச்சாங்க முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வேலைக்கு வந்து நம்ம வேற வரதுக்கு போய்டுன்னு சொல்லிட்டு ஸ்பானர் கிட்ட வந்தேன் வந்த உடனே வந்து பார்த்தா என்ன ஃபைடு பிக்லின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கா தப்பி தவறி கூட அவங்க மாதிரி அடிச்சிட கூடாதுன்ற ஒரு கான்சியஸோட தான் இருந்து அடிக்கூடாது அடிக்கூடாதுன்னு டப்புல பார்த்தா யோ வெட்டங்க ஓடு 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 இவனுங்க வேற உடாம தரத்து வைங்களேன் அவனுங்க பங்காலாம் பக்கத்துல இருந்தா அவனுங்க வேற காண்டாய் அடிப்பாளுங்களா ஆஹா இன்னைக்கு நம்ம நமக்கு அவ்ளோதானா அப்புறமேட்டு அப்புறமேட்டு டக் டர் கட்டு வந்தானுங்க இவங்க ரெண்டு பேர் வந்து வசமா ஒரு மூலையில மாட்டினானுங்க இவங்க ரெண்டு பேர் கதையை முடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தா ஸ்பானர்லாம் இங்கே அப்படியே அப்படி சார் அடிச்சு அடிச்சு வந்து பாத்தினா டக் முடிச்சுட்டு வந்து பார்த்தா இங்க வந்து கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரியுதுங்க வந்தோம் கடைசில பார்த்தா நடுவ இவங்க மாட்டானுங்க பிக்லீன்ஸ் இவங்க கிட்ட வந்தா கோல்டு போட்டா இன்னொருத்த குறுக்கள் வந்து நம்மள அடிக்க ஆரம்பிச்சுட்டா என்னைய ஆடிக்கிறான்னு பார்த்தா கோல்டு எதுவுமே நம்ம போகல அதனால அப்புறமேட்டு கோல்டு போட்டு செய்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு நம்ம போய் அடிப்பானுங்க அதனால் இவனுங்க கதையை முடிச்சு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தர் முடிச்சோம் அப்புறம் இன்னொருத்தான் நீயும் சாகு போகிறனா எதுக்கு உனக்கு இந்த சா தப்பு அடிச்சு அப்புறம் சாப்பிடுச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிடிச்சிருந்துட்டு அப்புறம் மீதி மீதி ஒரு சில பேர் இங்கே சுற்றிட்டு எங்க இவங்ககிட்ட வந்து போட்டால் ஆனால் என்ற பொல்கி என்ற பொலுக்கு தான் கிடச்சிது அதை எடுத்துட்டு மொத்தம் இங்கே மட்டும் நம்மளுக்கு எத்தனை எண்ட்ரல் கிடைச்சது அப்படி பார்த்தீங்கன்னா எட்டு வந்து பார்த்தா கிடைச்சிது அதுக்கப்புறமேட்டு மீதி எல்லாம் போயிட்டு போனேன் என்னடா ரெண்டு பேர் ஏதோ சவாரி போட் சவாரி போகிற மாதிரி ரெண்டு பேர் சாவுகள் அப்படின்னு சொல்லிட்டு

அப்புறமேட்டு பார்த்தா இவன் நம்மளை இங்க இருந்து இது பண்ணிட்டான் அந்த மேட்சிக் யூஸ் பண்ணுவோன்னே இதான் தக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து டப் டப் டப்னு எல்லாத்தையும் உடச்சி விட்டு இங்க இருந்து தான் உடைக்கிறதுக்காக சர் சர் சருன்னு ஊட்டங்கு அந்த ஒன்னு விட்டதான் டக்குன்னு நம்ம கிட்ட ஆரோவே சுத்தமா இல்ல காலி ஆயிடுச்சு அப்புறம் வேற வழி என்ன திரும்பி போய் டக் டக்குன்னு உடச்சிட்டா அப்புறம் இன்னும் ஒன்னு மட்டும் தான் இந்த ஒன்னு உடைக்கிறதுக்குள்ள இருந்துச்சு அப்புறம் இதையும் வந்து பத்தினா முடிச்சு விட்டுட்டு இப்ப வரண்டா இரு உனக்கு தான்டா இருக்குடா மோன அடி அடின்னு அடிக்கிறா இன்னைக்கு அடி அடி இடி அடிதான் உனக்கு மாறு பாக்ஸ் உடைக்குதுடா இன்னைக்கு அடிக்கிற அடியில போயிட்டு மாறிலே போயிட்டு வெட்டிட்டே இருந்தேன் இந்த சோடு வந்து பார்த்தினா அந்த அளவுக்கு பவர் இல்லை அதனால நம்ம கிட்ட வந்து பார்த்தினா இது வச்சு இல்லையா ஆக்ஸ் எடுத்து வெட்டணும் சொல்லிட்டு ஆக்ஸ் எடுத்து சர்ச்சு வெட்டிட்டு இருந்தா தூக்கி தூக்கி அடிச்சுட்டு இருந்தான் எத்தனை தடவை உடனே என்னை தூக்கி அடி இதுக்கப்புறம் கதை முடியறது முடியறதுண்டா வாடா உன் மார்பாக்ஸை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு சர்ச்சு போட்டு வெட்டு 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 வெட்டிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா டக்குனு தூக்கி அடிச்சான் தூக்கி அடிக்கிறேன் அடி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி அடி அடிக்கிற தவிர வேறு எல்லாம் தெரியும் உனக்கு தூக்கி அடுற திரும்பி அடிக்கிறேன் அடி எத்தனை தடவை அடி எல்லா தடவையும் திரும்பி திரும்பி வருவேண்டா அப்புறம் போயிட்டு சர் சார் சர் சர்னு போட்டு வந்தால் மாரிலே டம் டமோ விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த கடைசி அடி எப்போ வாயில் ஒன்று வாங்கும் இல்லையா ரசா இந்த வாய்க்குணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேலே வெட்டி கதம் பண்ணி விட்டேன் அப்புறம் என்ன கதையா முடிஞ்சது அவ்வளோதாங்க சிந்தி மணி வந்து உங்களுக்கு பிடிச்சக்கோனேட் டே நாளைக்கு இன்னொரு விஷயம் இந்த டேட்டா பேக் அப்புறம் ரிசோர்ஸ் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க